தாய்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மிக நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு உங்கள் அனைவரையும் இந்த முகநூல் நேரலை ஊடாக சந்திப்பதில் பெருமிதம் கொள்ளும் நான் என்று உங்கள் அமல்ராஜ் இன்றைய நேரலையானது மிக நீண்ட நாட்களாக தீர்மானிக்கப்பட்ட ஒரு நேரலை கடந்த காலங்களில் சில விஷக்கிருமிகளால் நேரலையானது முடக்கம் செய்யப்பட்டிருந்தது இன்றைய தினம் ரிலீஸ் பண்ணப்பட்டு நேரலை வருவது கூடிய ஒரு வாய்ப்பினை முகநூல் கம்பெனியால் வழங்கியிருக்காங்க அந்த வகையில் முகநூல் கம்பெனிக்கு வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கொள்ளணும் அது ஒரு பக்கம் இருக்கு இன்றைய தினம் முற்போக்கு தமிழர் அமைப்பினுடைய அமைப்பில் இருந்து கொண்டு கடந்த காலங்களில் முற்போக்கு தமிழர் அமைப்புக்காக தன்னையும் தன்னுடைய தொழில்சார் நேரங்களையும் செலவழித்த லிங்கன் என்று சொல்லி எல்லாருக்குமே தெரியும் கல்முனை லிங்கன் அவர் சம்பந்தப்பட்ட ஒரு பதிவும் அதே நேரம் இன்றைய தினம் கிழக்கு வாழ் தமிழர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியலினுடைய பிரதிபலன் என்ன இதனுடைய தாற்பரியம் என்ன என்பதை சற்று சிந்திக்க வேண்டிய ஒரு நேரலையாக இது அமைகின்றது முதலாவதாக முற்போக்கு தமிழர் அமைப்பு கௌரவ இராஜாங்க அமைச்சர் ஒருங்கிணைப்பாளரும் ஆகிய அவருடைய அந்த அமைப்பின் அங்கம் வகிக்கக்கூடிய கடந்த காலங்களில் தங்களுடைய இந்த அரசியல் சார்ந்த விடயங்களில் இரவு பகல் என்று பாராது கட்சிக்காகவும் கிழக்கு மாகாணத்தில் தமிழர்களுடைய இருப்பை பாதுகாக்கக்கூடிய உரிமை சார்ந்த அரசியலை முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருந்ததன் நிமித்தம் கெளரவர் ராஜாங்க கௌரவர் கௌரவ சதாசுவாம்பி ஆலேந்திரன்கின்ற ஒரு நாமத்தினை கொண்டு வர வேண்டும் என்று கூறி ஒரு தூர எண்ணத்துடன் பல போராட்டங்களையும் பல விடயங்களையும் முன்னெடுத்து சென்று தற்சமயம் முற்போக்கு தமிழர் அமைப்பிலிருந்து ஓரம் கட்டப்படுகின்ற ஒரு விசித்திர சம்பவம் ஒன்று இந்த முற்போக்கு தமிழர் அமைப்புக்குள்ளே இருக்குது இது முழுக்க முழுக்க கௌரவ ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் அவர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற செயல் அல்ல மாறாக அவருடைய செயலாளராக செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ருஸ்மன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒருத்தரால் அங்கே தொழில் புரிகின்ற பெண்களாக இருக்கட்டும் அல்லது கடந்த காலங்களில் இந்த கட்சிக்காக உழைத்த ஆண்களாக இருக்கட்டும் கட்சியிலிருந்து ஓரங்கட்டுகின்ற ஒரு செயற்பாடு மிக தீவிரமாக அதிதீவிரமாக தீவிரமாக இடம்பெற்று கொண்டு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இது இவ்வாறு போகுமாக இருந்தால் முற்போக்கு தமிழர் என்கின்ற அந்த ஒரு நாமம் கிழக்கு மாகாணத்தில் அழியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாகத்தான் நாங்கள் இதை கருத்தில் கொள்கின்றோம் எனவே கடந்த காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கொள்கை கோட்பாடுகள் இதிலிருந்து தமிழ் மக்களுக்கு எதுவித நன்மையையும் பெற்று கொடுக்க முடியாது தமிழர்களுக்கு ஒரு நன்மையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் தன்னை நம்பி தனக்கு வாக்களித்த மக்களுக்கு எது சரி ஒரு விஷயத்தை பரிபூரணமாக முழுமையாக செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக கட்சியிலிருந்து விலகி தனக்கென்ன ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி ஆளுந்தரப்புடன் பேரம் பேசக்கூடிய ஒரு சக்தியாக மாறி ஆளுங்க ஆளுந்தரப்பனுடன் இருந்து கொண்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டி தன்னை அர்ப்பணித்த ஒரு எங்களுடைய ஆசானுடைய செயல் செயற்பாட்டினை பங்கம் விளைவிக்கின்ற வகையில் அவரோடு இருக்கக்கூடிய ஒரு சில பேர் விரல்விட்டு எண்ணக்கூடிய சில காட்டு முரண்டித்தனமான பைக்கோல் பொந்தில் நாய்படுத்து கொண்டு தானம் தின்பதில்லை மற்றவர்களையும் தின்ப விடு விடுவதில்லை போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற ரொஸ்மன் போன்றவர்களால் இதை வெளிப்படையாக நான் சொல்லுவேன் பல பல விடயங்களை நான் இதில் சொல்கிறதுக்கு இருக்கேன் ஆதாரபூர்வமாக பல விஷயங்கள் இந்த கையில் இருக்குது இதுகளை சொல்லித்தான் உங்களை ஓரங்கட்டணும் உங்களை வந்து அவமானப்படுத்தணும் என்ற தேவை எனக்கு கிடையாது ரொஸ்மன் போன்றோர் ரொஸ்மன் போன்றோர் வந்து செய்கின்ற ஈன செயல் குல குல நிர்மாணமாக இருக்கட்டும் வீட்டு நிர்மாணமாக இருக்கட்டும் ஒரு லட்சம் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் அல்லது எந்த விடயங்களை எடுத்துக்கொண்டாலும் தான் தான் செய்யணும் இந்த கட்சிக்குள்ளே செயற்பட்டவங்க கட்சிக்குள்ளே இருந்து பாடுபட்டவங்களை வியாலேந்திரனுங்கிற ராஜாங்க அமைச்சருக்கு அணுக விடாமல் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பிரதேசம் மட்டும் தங்களுக்கு வாக்களித்த மக்கள் மட்டும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த ஈனச் செயலானது ஒருபோதும் இந்த கட்சியை வளர்வதற்கு சாத்தியமானதாக அமைவதில்லை என்பதை எந்தவித மாற்று கருத்தும் இல்லை எனவே முற்போக்கு தமிழர் கட்சியை பிரதித்துவப்படுத்தக்கூடிய உறவுகள் இந்த லைவில நிறைய பேர் இருக்கிறீங்க இதுக்கு முதல்ல நாம் பல விஷயங்களை உள்ளடக்கி பல விடயங்களை நேரடியாக கௌரவ ராஜாங்க அமைச்சருக்கும் சொல்லியிருக்கின்றேன் எனவே இதுகளை கருத்தில் கொண்டு உங்களுடைய கட்சி சார்ந்த மக்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளை அதிதீவிரமாக பரவலாக ஆளுங்கட்சியை பிரதிநித்துவடுத்தக்கூடிய நாங்கள் பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் பல விஷமத்தனங்களுக்கு மத்தியில் எங்களுடைய கட்சியையும் வளர்த்து கொண்டு தரப்பில் இருக்க இருந்து பெறக்கூடிய பிரதிபலன்கள் நன்மைகளையும் மக்களுக்கு கொண்டு வை சேர்க்க வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு எங்கள் அனைவருக்குமே இருக்கின்றது எனவே இந்த ரொஸ்மன் போன்ற ரொஸ்மனுக்கு பின்னால் பால் பிடிச்சி திரிக்கக்கூடிய சில ஈன பிறவிகள் உங்களுக்கு இருக்க விருப்பம்னு சொன்னால் கட்சிக்குள்ளே நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் பண்பாகவும் இருந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ராஜாங்க அமைச்சரை அவ மக்களுக்கு வேலை செய்ய கூடிய வகையிலான ஒரு பாதையை நீங்கள் காட்டணும் அப்படி அல்லாது உங்களோட வீட்டில் வேலை செஞ்சவன் உங்களோட சொந்தம் பந்தம் உங்களோட ஊர் சார்ந்தோர் உங்களுக்கு வாக்களித்தோர் மட்டும் வாக்களித்தோருக்கு மட்டும் நீங்கள் ராஜாங்க அமைச்சருடன் இணைந்து சேவை செய்வதாக இருந்தால் கட்சியை விட்டு வெளியேறி வேறு இடத்துல போய் தான் நீங்கள் செய்யலாம் எனவே முற்போக்கு தமிழர் அமைப்பானது ஒரு முன்மாதிரியான அரசாங்கத்துடன் இணைந்து தமிழர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கணுமே ஒளியே ரொஸ்மண்ட குடும்பத்தையும் ரொஸ்மன் சார்ந்த ஈனப்பிறவிகளையும் வளர்க்கின்ற ஒரு குடும்பமாக இருக்கக்கூடாது ஒரு கட்சியாக இருக்கக்கூடாது என்பதை நான் வினயமாக இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் ரெண்டு இரண்டாவது விஷயம் எங்களுடைய கல்முன லிங்கன் கடந்த கால பகுதிகளில் ஒரு மாத காலமாக ஒரு மாத காலங்கள் கௌரவ ராஜாங்க அமைச்சருடன் இணைந்து பணியாற்றியவர் அவருடைய செயல் செயற்பாடு எப்படி இருக்கும் என்றது நான் சொல்ல தேவையில்லை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு ஒரு விஸ்னஸ் அதாவது வியாபாரம் உள்ள ஒருத்தர் அந்த இந்த கட்சிக்காக பாடுபட்டவர் கட்சிக்காக உழைத்தவர் இந்த நிமிடம் வரைக்கும் கௌரவ ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாலேந்திரன் என்கின்ற நாமத்தை கொச்சப்படுத்தவும் இல்லை கேவலப்படுத்தவும் இல்லை அவருடைய ஆதங்கம் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய சில ஈனப்புறவிகள் தன்னை மதிப்பதும் இல்லை தன்னை ஒரு மனிதனாக கணக்கெடுப்பதும் இல்லை இதனால் இந்த கட்சியிலிருந்து நான் ஓரம் அதாவது பின்பாங்குன்ற ஒரு வெளிப்படையான ஒரு வீடியோவை அவர் போட்டிருந்தார் இந்த வீடியோவை எடுத்துக்கொண்டு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை பிரதித்துவப்படுத்தக்கூடிய விரும்பக்கூடிய ஆதரவாளர்கள் பலவிதமாக எழுதுறீங்க எப்படின்னு சொன்னால் எலுக்கி மரணமாக பூனைக்கு விளையாட்டம் அன்ற மாதிரி ஏன்னா இதுக்கிடையில் அண்ணன் லிங்கனுக்கு பல கட்சிகள் சார்ந்து மாங்க அப்படி செய்ங்க இப்படி செய்யுங்க அது செய்யுங்க இது செய்ய இப்போ ஏற்றி கொண்டு இருக்குங்க சுயமாக சிந்திங்க முகனில் நின்று சாணக்கிய நன்னை அவரோட கண்ட ஊர்வலத்தை மக்கள் கலந்து கொண்டு உங்களுக்கு பெருமுடி சரிதானே எப்படி ஒன்று போய்த்து இருக்குது ஓகே எந்த விஷயத்த நான் ரெண்டாவது விஷயம் சொல்லி முடிச்சுட்டேன் மூன்றாவது விஷயம் இந்த நேரலையை நான் முடிச்சுட்டு அடுத்த நேரலைக்கு வாரேன் ஏதானே தயவுசெய்து முற்போக்கு தமிழர் அமைப்பை விமர்சிக்கிற அளவுக்கு முற்போக்கு தமிழர் கட்சிக்கு அமைப்புக்குள் இருக்கக்கூடிய அங்கத்தவர்களாக இருந்தாலும் சரி சமூக நலன் கருதி அந்த கட்சியை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இன்னொருத்தர் எங்களை விமர்சிக்கிற அளவுக்கு செயற்பட வேணாம் என்றதை மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன் அத்தோடு ஒரு லட்சம் வேலைவாய்ப்பு வாய்ப்பு உட்பட பல வேலைவாய்ப்புகளுக்கு வாய்ப்புகளுக்கு பணப்பரிமாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது ஆதாரபூர்வமாக பல விஷயங்கள் இங்கே நிரூபிக்கப்படக்கூடிய சாத்தியங்கள் இருந்தும் இந்த விஷயங்களை வெளியிடாமல் நீங்களும் சக மனிதர்கள் என்பதை கருத்தில் கொண்டு நாங்கள் அதை செயற்படும் தம் துவா துவா நவா பிரதர்ஸ் என்ன தமிழ் தேசிய கூட்டமைப்பை இதுக்கு அடுத்த லைவில் நான் உங்களுக்கு பதில் தருவேன் சரிதானே எனவே குறிப்பிட்ட விடயங்களை கருத்தில் கொண்டு இவ்வாறு ஈனச் செயல்களில் ஈடுபடுகின்ற ரோஸ்மன் போன்றோர் திருந்திரத்துக்குரிய சந்தர்ப்பம் ரெண்டு தரம் தரப்பட்டிருக்கு இனி உங்களுக்கு திறந்திரக்கூடிய சந்தர்ப்பம் தரப்பட மாட்டாது பகிரங்கமாக எங்கே அறிவிக்கணுமோ அங்கங்கே அறிவிக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும் இது எல்லாத்தையும் தாண்டி இராஜாங்க அமைச்சர் அம்பாறை மாவட்டத்தில் தடம் பதித்த ஒரு சந்தர்ப்பம் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு நடந்தது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு சிலர் இன்னமும் குளிர்காயக்கூடிய ஒரு வகையிலான பேச்சுகளை பேசி கொண்டு வாரிங்க மட்டக்களப்பு தமிழர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலேயே உள்ள தமிழர்கள் அனுபவிக்கக்கூடிய அத்தனை விடயங்களையும் அம்பாறை உட்பட திருகோணமலை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனுபவிக்க வேண்டும் என்ற தூர நோக்கத்துடன் கௌரவ ராஜாங்க அமைச்சருடைய பயணமானது ஆரம்பித்த வண்ணமே இருக்கின்றது இதை பொறுத்து கொள்ள முடியாத சில சக்திகள் பலவிதமாக விமர்சிக்கக்கூடும் நிச்சயமாக அம்பாறையில் அம்பாறையில் நிச்சயமாக கௌரவ ராஜாங்க அமைச்சருடைய பெயரில் வியக்கத்தக்க வகையில் ஒரு சம்பவம் மிக விரைவில் நடக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் அடுத்த வாங்க நன்றி வணக்கம்